ஓகே, நம்ம இப்போ நிற்கிறது தான் அக்னீஸ்வரர் கோவில், நெரூர் இந்த ஊருக்கு பேர். இந்த நெரூருங்கிறது சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்கிற பெரிய மகானோட சமாதி. அவரோட சமாதி இருக்கிறதுனால ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது அது ஊரோட ஒரு சின்ன கிராமம் தான் அது. அதோட இன்னொரு பக்கத்தில் அவரோட சமாதி இருக்குது. இது ஊரோட இன்னொரு பக்கம் இருக்குது. ரொம்ப சிதிலம் அடைஞ்சு யாருமே வராமல் ரொம்ப பாழடைஞ்சு இருந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சி ஒரு சிவனடியார் கூட்டம் வந்து இப்போ இந்த கோயிலை கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. நிறையா பண்ணியிருக்காங்க, பாலாலயம்லாம் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இந்த சொல்லர் வேலை நடக்குது, இங்கே சிற்பங்கள்லாம் செய்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், பாறையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே பியூட்டிஃபுல்லாக கல்லெல்லாம் வந்து கட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மூணு இது பண்ணியிருக்காங்க, மூணு சிவன், முருகர், அம்மன் மூணுமே வந்து சுயம்புங்கிறதுனால அதை எடுக்காமல் அதை வேலையே வச்சு கட்டியிருக்காங்க. மீதி இருக்கிறதெல்லாம் பாலாலயம் பண்ணியிருக்காங்க. இங்கே இங்கே பக்கத்தில் ஒரு வாய்க்கால் ஓடுது. இது காவிரி கரையில் இருக்கிற ஊர் இந்த நெரூருங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 20-30 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரே நேரத்தில். ஸோ இதாங்க நெரூர் அக்னீஸ்வரர், பியூட்டிஃபுல் டெம்பிள், சுயம்புலிங்கம். நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அந்த லிங்கத்தில் காட்சிக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாரு. முருகன் திருச்செந்தூரில் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணிட்டு வரும்போது தேவலோகம் போக முடியாமல் இருந்தப்போ ஏன்னு கேட்டப்போ அவருக்கு பிரம்மாத்தி தோஷம் பிடிச்சிருக்கு, அதனால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி செஞ்சால் அது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணது, அதாவது அவர் பண்ணது சுயம்பு அக்னியால் பிரதிஷ்டை பண்ணது, அதுதான் இந்த அக்னீஸ்வரர். ஓகே, அடுத்த கோயில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீராம்.